கேட்டேங்க. தஞ்சாவூர் வீணா ரொம்ப ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு, அது என்ன மாதிரி செய்கிறீங்க, எவ்வளோ நாள் எடுக்கும், எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ வீணா இங்கே தஞ்சாவூர் தான், எல்லா ஊரை விட தஞ்சாவூர் தான் ஃபேமஸ் வீணையில். இப்போ இப்போன்னு இல்லை, அந்த காதி காலத்துலேருந்து ராஜா அந்த காலத்தில் கண்டுபிடிச்சது கலைத்தொழில் அத்தனையுமே தஞ்சாவூர் தான். அதில் வீணை மெயினாக உள்ளது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, இந்த மரமானது பலா மரம், ஒரு 35 வருஷம் 40 வருஷத்து மரமாக இருந்தால் தான் இத்தனை பெரிய வீணை செய்ய முடியும். இலை மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளையாக இருக்கும், அது வந்து வயராக இருக்காது, அதோடு இல்லாமல் சீக்கிரம் கெட்டு போயிடும். பெரிய மரமாக இருக்குது பார்த்தீங்களா, அதை வாங்கி தான் செய்ய முடியும். அது வந்து நம்மளுக்கு கிடைக்கிறது, அதுக்கு வந்து தஞ்சாவூர் கொஞ்சம் வந்து கட்டி வந்து இப்போ எல்லாம் தீர்ந்து போச்சு. அதனால் பண்டுக்கு இருக்குது பார்த்தீங்களா, பண்டுக்குள்ளா அந்த மரத்தை வர அழைக்கிறோம். அதுங்களே லாரியில் கொண்டா நீங்கள் சுற்றுவாங்க உங்களுக்கு. நாங்கள் வாங்கி அதை மிஷினில் கொண்டு கொடுத்து எந்த சைஸுக்கு எப்படி வேணுமோ அதை தான் நாங்கள் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து, அதுக்கு முன்பாடி சிவகங்கை தோட்டம்னு இருக்குங்க. சரி, அங்கே எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. சரி, அதில் கோடாலையால் சைஸ் பண்ணுவோம். சரி சரி, கோடாலையால் சைஸ் பண்ணி வெட்டி அதுக்கு பிற்பாடு எங்கள்கிட்ட வந்துடும். அதுக்கு பிற்பாடு நாங்கள் கொண்டாந்த பிற்பாடு கையாலைய உளி அதுக்கு உண்டான டூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. சரி, அதை வச்சு சரி வேலை செஞ்சு இது மாதிரி உருவாக்குவோம். இப்போ இந்த கையில் இப்போ நீங்கள் செஞ்சுட்டீங்களா, இந்த வீணிக்கு பேர் என்ன வேணும்? இது ஒரு பகுதி, இது ஃபுல்லாக ஒரு பகுதி, இதில் ஒரே ஒரு ஜாயிண்ட்டு, ஒரே ஒரு ஜாயிண்ட். இதுக்கு வந்து மதுரா வீணன்னு பேர் இருக்கு, ஆனால் இதில் ஒரு ஜாயிண்ட்டு, ஒரு ஜாயிண்ட். அது வந்து ஜாயிண்டே இல்லாமல் ஒரே மரத்தில் உருவானது. இது அதுக்கு பேர், அதுக்கு பேர் ஏகாண்ட மதுரா வீணன்னு பேர். ஒரு நிமிஷம் அந்த வீணை பார்க்கலாம். இந்த வீண அந்த கடைசி வழி ஒரே மரம், ஒரே மரங்களா, ஒரே மரம் நீட்டம், ஒரு மரத்துல இதை தயார் பண்ணது. இந்த இடத்துல ஒரு ஜாயிண்ட் இருக்கிற மாதிரி இருக்குங்க. இது இது மேல பலவ போட்டோம் பாத்தீங்களா, ஆமா, அதுல பலவ போட்டு இந்த இந்த சக்கை இருக்குல்ல, சட்டா இருக்குல்ல, இந்த சட்டத்தையும் போடும்போது இது ஜாயிண்ட் வந்து தீரும். ஓ சரி, அது முழுசா போட, அது போக மிச்சம் இருக்கிறது எல்லாம் ஒரே மரம் தான், இது ஃபுல்லா ஒரே மரம் தான். நார்மலாக இப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய வீணைகள் இருக்கிறப்ப இந்த மதுரா வீணை எதுக்காக யூஸ் பண்றாங்க? மதுரா வீணை வந்து இந்த வீணை எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, கச்சேரியில வந்து வந்து பிக்கப் மைக்கு, மைக் வைக்கிறது, அப்புறம் கீ போடுறது, இதெல்லாம் செட் பண்ணி தான் அந்த மதுராவினை கொடுப்போம். இது வந்து கச்சேரியில் இது யார் விரும்பி வாசிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வாங்கி வெளியூர் கொண்டு போகிறதுக்கு இது சௌகரியமாக, சைஸ் கொண்டு போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும் அது. சரி, மற்றபடி வேறு ஒன்றும் விசேஷமாக பந்த மீனுக்கு இதுக்கு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் கிடையாது இருக்கா? டிஃபரன்ஸ் இருக்கு, இருக்கு. இதை விரும்புகிறவங்க இதுதான் வாங்குவாங்க, அதை விரும்புகிறவங்க அதுதான் வாங்குவாங்க. சரி சரி சரி, அவங்க விருப்பப்படி செஞ்சு கொடுக்கறது தான் எங்கள் வேலை. எது வேணும்னு கேட்குறாங்களோ அதை நாங்கள் செஞ்சு கொடுப்போம். நார்மலாக ஒரு வீணை உங்கள் செய்கிறதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துப்பீங்க? ஒரு மாதம், 30 நாள். 30 நாள், எந்த வீணை எடுத்தாலும் எந்த வீணை எடுத்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் வேலை கம்மியாக செஞ்சாக்கா 25 நாள் செய்யும். 25 நாள் வேலை கம்மியாக செய்யும், 25 நாள் இருபத்தஞ்சு நாள் செய்யும். ஆமாம், கம்பிலாம் நீங்களே கட்டி கொடுத்துருவோம், எல்லாம் வாசிச்சா கொடுத்துருவோங்க. ஓ சரி, நாங்கள் இங்கே கம்பி கட்டி சரி வாசிச்சு சரி அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி அதுக்கு பிற்பாடு அவங்க பிடிச்சிருந்தா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சும்மா அப்படியே வெறும் மரத்தை கொடுத்துட மாட்டேன், இந்த பாலிஷ் பண்ணி அதுக்கு கம்பி கட்டி அதுக்கு டூனிங் பண்ணி, டூனிங்கிறது மேளம், அது டூனிங் பண்ணி அந்த கட்டையெல்லாம் குறுக்க குறுக்க இருக்குல்ல அதெல்லாம் வச்சு, அது சுரஸ்தானம், அதெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி வாசித்து காமிச்சு தான் இதை நாங்கள் அனுப்புவோம். அது யாருக்காச்சும் நம்மகிட்ட எப்பவும் வாடிக்கையாக வாங்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியும் அவங்க செஞ்சாங்கன்னா நல்லா தான் செஞ்சு அனுப்புவாங்கன்னு. அங்கே போனோன்னே நாங்கள் கேட்போம்,
பிரித்து பார்த்துட்டு வாய்ச்சிங்களா, நல்லா இருக்கா, எப்படி இருக்கு, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க, நாங்கள் அதை திருத்திக்கிறோம் அப்படின்னு கேட்போம். அவங்களும் சொல்லுவாங்க, சரி நல்லா இருக்குங்க, நல்லா செஞ்சுருக்கீங்க அப்படிம்பாங்க. சரி, அதுதான் நமக்கு திருப்தி. சரிங்க. வீணா, தம்புரா, போட்டு வைக்கம், மதுரா வீணை, எல்லாமே இங்கே செஞ்சு கொடுப்போம். செஞ்சு கொடுப்பீங்க? கேட்குற ஆர்டர் என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி செஞ்சு செஞ்சு கொடுப்பீங்க? எந்தெந்த ஆர்டர் வருதோ அதை அப்பப்போ உப்பு புக்கிங் பண்ணிக்கிட்டு அப்பப்படியே செஞ்சு கொடுப்பீங்க? பாருங்க ஒரு மாசத்துக்கு ஜாயின் பண்ணிடுவோம். அப்போ ஒன்று ரெண்டு மூணு ஆயிடுதுல்ல, அதனால இது ஒட்டு வீணு, ஒட்டு வீணு. ஒரு ஜாயிண்ட் ரெண்டு ஜாயிண்ட்டு, அதான் பீஸ் வந்து மூணு பீஸ், ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் மூணு பீஸ், மூணு பீஸ் ஆகிறதுனால இதுக்கு ஒட்டு வீணு. இதுக்கு ஒட்டு வீணு, இது ஒரே பீஸ் இருக்கனால இதுக்கு ஏகாண்டம். ஏகாண்டம், ஏகாண்டம். சரி, ஆக சவுண்ட் எல்லாத்துலயும் ஒரே மாதிரியாக, ஒரே மாதிரியாதான் இருக்கும். ஒரே மரத்தை போட்டு அடிக்கணும். நீங்க போவீங்க, இன்னும் இடத்துக்கு போங்க, நாங்க போனோம், அங்க பார்த்தோம், அது வீணெல்லாம் இருந்துச்சு, நாங்க எடுத்துட்டு வந்தோம், நீங்க அங்க போனீங்கன்னா உங்களுக்கு குவாலிட்டியா உள்ள வீணை நீங்க வாங்கலாம் அப்படிங்கறது நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரெண்டு பேரும் வருவாங்க. கண்டிப்பா சொல்லுவோம், அதுக்காக நாங்க வந்து வேலையை போட்டுட்டு கூட நாங்க உங்களுக்காக வேண்டி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு மட்டும் இல்ல, வர்ற அத்தனை பேருக்கும் நாங்க சொல்லிட்டு தான் செஞ்ச